1951 ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SWRD பண்டாரநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. 50 சக்திகளை அடிப்படையாக கொண்ட இம்முற்போக்கு சக்தி 1956 இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி ஈட்டியது. 1956 நாட்டில் பல துறைகளில் புரட்சிகர மாற்றங்கள் இடம்பெற்ற ஆண்டாக கருதப்படுகிறது. வித்யோதய மற்றும் வித்யாலங்கார பிரிவினாக்களை பல்கலைக்கழகங்களாக மாற்றியமைக்கப்பட்டமை, வயல் சட்டத்தின் மூலம் குத்தகை விவசாய உரிமையை பாதுகாக்கும் புரட்சியும் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை மார்ட்டின் விக்ரமசிங்கவினால் பமனுக்குலத்தின் வீழ்ச்சி என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. அமரர் பண்டாரநாயக்க 1959 செப்டம்பர் 25 காவி துணி அணிந்த ஒருவரின் துப்பாக்கி பிரயோகத்தில் கொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைமைத்துவத்திற்கு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க நியமனம் பெற்றார். 1960 மற்றும் 1972 இடம்பெற்ற பொதுத் தேர்தல்களில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி ஈட்டியது. கைத்தொழில்களை ஆரம்பித்தல், மக்கள் மய வர்த்தகம், அரச வங்கிகளை ஸ்தாபித்தல், அணுசேரா வெளிநாட்டுக் கொள்கை, 1972 குடியரவு யாப்பு போன்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் இந்த நாட்டுக்கு உரிமையாக்கப்பட்ட ஒரு சில பிரதிபலங்களாகும். ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கவை தொடர்ந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்களாக நியமனம் பெற்றனர். கட்சியின் தற்போதைய தலைவராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுகின்றார்.